பர்பிள் நாட் உங்கள் இல்ல திருமணம் இனி உலகெங்கும். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு கால் 9380993809 or visit purplenot.com. வார்த்தா திரைப்பட கல்லூரி வழங்கும் கதை திரைக்கதை எழுதுவது பற்றிய ஒரு அறிமுக பயிற்சி பட்டறை. பதிவு செய்ய அணுகவும் 9003078000 9003078000. வி ஹவுஸ் ப்ரொடக்ஷன் சுரேஷ் காமாட்சி இயக்கத்தில் மிக மிக அவசரம் அக்டோபர் 11 முதல் உலகமெங்கும். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.com. வேற லெவல் நான் தனுஷ் பக்கானா. தரமான படம், நல்லா இருக்கு படம், செமையா இருக்கு படம், பார்க்கலாம் ஒன் டைம். நல்லா இருந்தது, நல்லா இருந்தது படம், சூப்பர் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பர் மூவி. நடிப்பு வேற லெவல் தல, வடசனில என்ன தல, வடசனியை தூக்கி சாப்பிடும் தல, சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. வெற்றிமாறன் டைரக்டர் சொல்லவே தேவையில்ல. அப்புறம் எக்ஸ்ட்ரா சொல்லணும்னா ஒரே ஷோ, ஒரு எப்படி சொல்ற, ஒரு சோஷியல் ஒன் டைம் வாட்ச். வெற்றிமாறன் தனுஷ் செம்ம காம்போ. வெற்றிமாறன் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. சூப்பர் மூவி, சீட்டார் தலைவர், நல்லா இருக்கு, நல்ல படம், நல்லா இருக்குண்ணா, சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு, பயங்கரமா இருக்கு படம், செம்மையா இருக்கு, படம் சூப்பர், பக்கா மாசி, அந்த படம் ஒண்ணு நல்லா வரணும், செம்மையா இருக்குண்ணா படம், தலைவர் எப்பவுமே கெத்துதான், படம் சூப்பர். வெற்றிமாறன் படம் தான் நல்லா இருந்துச்சு, என்ன கொஞ்சம் சொல்ல எட்டா ஸ்லோவா போற மாதிரி இருக்கும், வெற்றிமாறன் ஃபேன்ஸ்க்கு நல்லா ட்ரீட். பிளஸ் தனுஷ் தான் ஆஸ் யூஷுவல், வெற்றிமாறன் தனுஷ் காம்போ நல்லா இருந்துச்சு, ஹிட்டு. மைனஸ் பெருசாக எதுவும் இல்லை ப்ரோ, லைட்டாக ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான், ஆனால் நல்லா இருந்துச்சு. படத்தில் மைனஸே எதுவுமே இல்லை ப்ரோ, படம் ஃபுல்லாக ப்ளஸ் தான், ஆக்டிங் வைஸ், சினிமோட்டோகிராஃபி வைஸ், டேரக்ஷன் வைஸ், எல்லா சைடுமே ப்ளஸ் தான். இது ஒரு வெற்றிமாறன் சாரோட ஜானராக இல்லை, இருந்தாலுமே படம் சூப்பராக இருந்தது. அந்த இந்த நாவல் நாவலை பேஸ் பண்ணி எடுத்ததுனால அந்த நாவலுக்கு ஜஸ்டிஸ் பண்ணுற மாதிரியான எல்லாமே இருந்தது. எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்தது, யாரும் சின்ன குறை கூட எதுவுமே சொல்ல முடியாது. அப்படி சொன்னாங்கன்னா அந்த படத்தை ரசிக்க தெரியலன்னு தான் அர்த்தம். படம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ப்ளஸ் இவங்க ரெண்டு தனுஷு வெற்றிமாறன் காம்போசிஷனால ரொம்ப சூப்பர் எக்ஸைட்டட், நல்லாயிருக்கு படமே, ரொம்ப நல்லா வந்திருக்கு. மைனஸ்ன்னு சொன்னால் மைனஸ்லாம் அதை மாதிரி எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை, ப்ளஸ்ஸாக தான் இருக்குது படம், மெயினாகவே ரொம்பவும் நல்லா வந்திருக்குது. ஃபேமிலிக்காக விட்டு கொடுக்குற தனுஷ் கோவம் எப்போ வரணுமோ அவள் கரெக்டாக கொண்டு வந்துருக்குறாங்க. பையன் டிஜே செம்மையாக பண்ணிக்கிறாரணும், ஆஃப் சீன் தான் வர்றாரு டிஜே, செம்மையாக பண்ணிக்கிறாரு. அப்போ பையனுக்கு உள்ள சென்டிமெண்ட்டுள்ள இருக்கிறாரு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக, செகண்ட் ஹாஃபில் லாஸ்ட் சீன் மாசணும், செம்ம ஃபைட். எங்கே அமைதியாக இருக்கணுமோ அங்கே அமைதியாக இருக்கார், எங்கே வேகமாக இருக்கணுமோ அங்கே வேகமாக கொடுக்குற தகப்பனா நல்லா இருக்கு, வேறு மாதிரி இருக்குது, செம்மையாக இருக்குது. ஜீவ் பிரகாஷ் எல்லாருமே பண்ணியிருக்காங்க, வெற்றிமாறன் செம்ம பிச்சுட்டார் அவர். தனுஷ் ஆக்டிங் பார்த்தீங்கன்னா வேறு லெவல், ஃபைட் சீன்னா ரொம்ப செம்மனை. வெற்றிமாறன்னா வெற்றிமாறன் தானே, செம்ம படம்ண்ணா, செம்மையாக இருந்துச்சு படம், ஒவ்வொரு சின்ன செதுக்கி வச்சுருக்காப்புல, செம்மையாக எடுத்துருக்காப்புல தானா, செம்ம இது மூவி. ஃபைட் சீனாக ஒன்று ஒன்று செம்மையாக இருந்துச்சு, தனுஷ் ஒரு என்ட்ரியில் வர மியூசிக்லாம் தீ மியூசிக்லாம் செம்மையாக இருந்துச்சு, எல்லாம் பங்கமாக இருந்துச்சு. தனுஷ் தாங்க ப்ளஸ், என்ன ப்ளஸ்னா படம் நல்லாயிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அருமையான படம் பார்க்கலாம். சென்டிமெண்ட்டு படம், சென்டிமெண்ட்டு வேறு லெவல், நல்லா இருக்குது படம், நல்லா படம் ரொம்ப நல்லாயிருக்கு, சூப்பராக இது. ஒன்று பெட்டராக சொன்னால் வடச்சனோன்னு அதுக்கு மேலே இருக்குது படம். ரெண்டு பேரும் காம்போ சொல்ல வேண்டுமா, தனுஷும் அது நல்லா இருக்கு, டீ ஜாக் வேற லெவல், சூப்பராக இருக்குது, டீ ஜாக் நல்லா இருக்கு, பிஜிஎம் நல்லா போட்டிருக்காரு ஜி பிரகாஷ், வெல் நல்லா இருக்கும். அவார்ட்ல எத்தனை சொல்லுங்க உங்களுக்கு, எல்லாம் வேணுமோ எல்லாமே இருக்கு, சென்டிமெண்ட்டு காமெடி கூட அடிக்கடி நடுவில் வருது, ஆனால் சென்சார் நிறைய இருக்கு, வேற லெவல் பீப்புலாம் வேற லெவல். வட சென்னை மாதிரி சென்சார் இல்லாமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆமாம், வட சென்னையில் மிஸ் ஆன அவார்டு, வட சென்னையில் மிஸ் அவார்டு மிஸ் ஆச்சுன்னு நான் சொல்லவே மாட்டேன், மக்களே கொடுத்துட்டாங்க எல்லா அவார்டும், அதுக்கு மேலே பெரிய அவார்டு தேவையான்னு எனக்கு தெரியல.
அவார்டுலாம் சும்மா பேருக்கு தான் ப்ரோ, மக்கள் கொடுத்துட்டாங்க அவார்டு போதும். ப்ளஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஜிஎம் வேறு லெவலில் இருக்குது, ஜிவியோட பர்ஃபெக்ட் ஒர்க் அண்ட் தனுஷோட நடிப்பு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காலத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ ரீசெண்டாக எல்லா படத்துலையுமே ரொம்ப நல்லா நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தில் அவர் இன்னொரு தளத்துக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு படத்தில் வந்து கென்னோட நடிப்பு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு, கருணாஸோட பையன் அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ பசுபதியோட கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. படத்தில் நெகட்டிவ்னு பார்த்தீங்க அப்படின்னா பேர் எதுவுமே சொல்ல முடியாது. பொல்லாத பூமின்னு ஒரு பாட்டு இருந்தது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது, அந்த படத்தில் இப்போ இல்லை. அதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அது வந்து ஒரு நேஷனல் அவார்டுக்காகவே எடுக்கப்பட்ட படமாக தான் நான் பார்க்குறேன். ஈக்குவாலிட்டி பேசியிருக்காங்க, ரொம்ப நல்லாவே பேசியிருக்காங்க. அது தனுஷ் மாதிரி ஒரு பெரிய மாஸ்கீரோ வச்சு பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் நிறைய ரீச் கிடைக்கும் அப்படின்றக்காக. வெற்றிமாறன் இந்த படத்தில் அவர் என்ன சொல்ல வந்தாரோ அவர் ரொம்ப நல்லா சொல்லியிருக்காரு. அண்ட் படம் வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது, நிச்சயமாக வந்து நேஷ்னல் அவார்டும் கிடைக்கும். அண்ட் தனுஷ்க்கு இது வந்து ரொம்ப பெரிய அடுத்த ஒரு மைல் ஸ்டோன் அவர் ரீச் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் அர்த்தம். யா, தேங்க்யூ. எல்லோரும் கண்டிப்பாக படம் பாருங்கள், என்ஜாய். டூரிங் டாக்கிஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மேலும் புதிய வீடியோக்கான அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை அழுத்துங்க.